நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். அஜய்ங்கிறவர் வந்து ஒரு ஒரு இது கேட்டிருக்கிறார். பிரீமியம் வீடியோ நேயர் அஜய், குருஜி மிக அற்புதமான பதிவுகள். பரவாயில்ல, என்ன மாதிரியே கொஞ்சம் சுருக்கமாக எழுதுற. எப்போ வந்து சுருக்கமாக பேசி விளங்க வைக்கிறது, சுருக்கமாக எழுதி விளங்க வைக்கிறது அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு வந்துட்டீங்களோ அப்போவே நீங்கள் வந்து கொஞ்சம் தெளிவான ஒரு நிலையில் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அஜய், குருஜி மிக அற்புதமான பதிவுகள். ஒன்று, இயற்கை சுப நட்பு கிரகங்களான சுக்கிரன் புதன் இணைவு பற்றி நீங்கள் பேசியதாக தெரியவில்லை. இந்த இணைவு செவ்வாய் குரு லக்னத்திற்கு நல்லதா? ரெண்டாவது, இயற்கை பாவர்கள் கேந்திரத்திலும் இயற்கை சுவர்கள் திரிகோணத்திலும் இருப்பது மிக நல்லது என்று சொல்கிறீர்கள். இந்த அமைப்பு இயற்கையாகவே விருச்சிக லக்னத்திற்கு மட்டும்தான் ஏற்படுவதாக தெரிகிறது, ஏழாம் இடத்தை தவிரன்னு வந்துட்டாலே எதுக்குமே ஏற்படாது. அதனால் அந்த லக்னத்திற்கு ஏதாவது சிறப்பு அம்சம் பலன் உண்டா? முதல்ல அந்த ரெண்டாவது கேள்வியை விட முதல் கேள்வி எடுத்துக்கலாம். ஏன்னா புதனும் சுக்கிரனும் ஒரு மாத கிரகங்கள். அதாவது புதன் வந்து ஒரு 20 நாள், சுக்கிரன் வந்து ஒரு 28 நாள். இந்த அவைக்குள்ள ஒரு மாதத்திற்குள்ள ஒரு ராசியை கடக்கின்ற ஒரு கிரகங்கள். சூரியன் புதன் சுக்கிரன் இவை மூன்றுமே முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லப்படுகிறது. இங்கிருந்து ஜோதிடமே பார்வை தோற்றம் தான். பூமியிலிருந்து நாம் பார்க்கின்ற தோற்றம், பூமி மைய கோட்பாடு. பூமியில் இருக்கின்ற ஒருவருக்கு, பூமியை ஆதாரமாக கொண்டிருக்கின்ற ஒரு உயிருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்றதான் ஜோதிடம். அப்போ அந்த ஜியோசென்ட்ரிக் இதுன்னு சொல்லுவோம், பூமி மைய கோட்பாடு. இப்போ சூரிய மைய கோட்பாடு தானே உலகத்தில் இருக்குது அப்படின்றது விஞ்ஞானம். ஆனால் விஞ்ஞான ரீதியிலேயே வந்து ஜோதிடத்தை இந்த விஷயத்தில் ஒத்துக்குவாங்க. தெரியாதவங்க தான் வந்து விமர்சிப்பார்கள், பகுத்தறிவாளர்கள் மாதிரி. சூரியனை தான் பூமி சுற்றி வருகிறது, ஆனால் ஜோதிடத்தில் பூமியை சூரியன் சுற்றி வருவதாக சொல்லுகிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோற்றம் ஏற்படுகிறதோ அந்த தோற்றத்தை வைத்து தான் வந்து ஒரு ஒரு விஷயங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. அந்த அமைப்பின்படி மாத கிரகங்கள் இங்கிருந்து பார்க்கும்போதே சூரியனை சுற்றி வருகிற ஒரு அமைப்பு. ஒரு வருடத்தில் 88 நாட்கள், 88 நாட்களில் புதன் வந்து சுற்றி வந்துவிடும். அதே போல் 220 நாட்கள், 220 நாட்கள்லேயே வந்து சுக்கிரன் சுற்றி வந்துவிடும். பூமியை விட மிகச்சிறிய குறுகிய நாட்கள் சூரியனை சுற்றுவதற்கும் தன்னைத்தானே சுற்றிக்கொள்வதற்கும் எடுத்துக்கொள்கின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு. இதில் வந்து மாதம் ஒரு ராசியை தாண்டி விடும். 20 நாளில் தாண்டும், 28 நாளில் தாண்டும். சூரியன் சரியாக 30 நாட்கள், 31 நாட்களில் ஒரு ராசியை கடப்பார். அந்த ராசியை கடப்பார் அப்படின்றது சூரியனை வைத்துத்தான் ராசி கட்டங்களே உருவாக்கப்படுகிறது அப்படின்றதுனால சூரியன் வந்து அவர் கடக்கின்ற ஒரு அமைப்புகளில் தான் வந்து மாதம் ஒரு முறை ஒரு ராசியை கடக்கிறது தான் அந்த 12 ராசிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த அமைப்பின்படி மாத கிரகங்கள், ஒரு சூரியன் புதன் சுக்கிரன் ஒரு இணைவு பரிவர்த்தனை, இது எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமான ஒன்று தான். இயற்கை சுபகிரகங்கள் ரெண்டும், அதுலேயும் புதன் வந்து தனித்திருக்கும் நிலையில் தான் வந்து சுபராக சொல்லப்படுகிறார், அல்லது சுபகிரகங்களோடு சேர்ந்திருக்கும் போது சுபராக சொல்லப்படுகிறார். சூரியனோடு சேர்ந்து மட்டும் இருக்கின்ற புதன் வந்து பாவராக குறிப்பிடப்படுகிறார். தனித்த புதன் சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, புதன் தனித்திருக்கும் போது ஒரு சுபர், குருவிலிருந்து 33% சுபர் அப்படின்றது தான் கணக்கு. அதாவது குருவுக்கு ஒரு முழு திறனுள்ள ஒரு குரு 100% மார்க் எடுப்பார்னா, முழு திறனுள்ள புதன் வந்து 33% மார்க் எடுப்பார். சில நிலைகளில் வந்து நான் வந்து தனித்த புதன் வந்து குருவிற்கு நிகரான சுபர்னு சொல்லியிருக்கிறேன். அது ஒரு பெக்கூலியர் டைமில் தான், அது ஒரு மாதிரியான சூழல்களில் புதன் தனித்து இருக்கும்போது, புதன் வலுவாக இருக்கும் பொழுது சுபத்துவப்படுத்துறதுல சில நிலைகளில் கொஞ்சம் குருவுக்கு நிகரான சில தன்மைகள் உண்டு. அதெல்லாம் வந்து நீங்கள் போக போக உயர்நிலையில் போக போக உங்களுக்கு புரியும். ஆயினும் பொதுவாக சொல்லப்போனால் இந்த புதன் சுக்கிரன் குருவை விட 50%, இதில் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் கேளுங்க. புதன் சுக்கிரன் இணைவை சொல்கிறதுக்கு முன்னாடி இதில் உள்ள சில விஷயங்களை, ஏன்னா ஃப்ளோவில் வரும்போது என்ன பேசுகிறோன்னா அது எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு வீடியோ ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற போது அதில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் ஃப்ளோவில் வரும்போது நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், அதை நீங்கள் அதை கவனிச்சிக்கிறது நல்லது. அந்த அமைப்பின்படி குரு வந்து 100% சுபத்துவத்தை கொடுக்கக்கூடிய மிக எதற்கும் வந்து ஒரு, இப்போ சுபத்துவ தத்துவத்தில் நான் வந்து குருவை விட பௌர்ணமி சந்திரன் தான் சொல்கிறேன். பௌர்ணமி சந்திரன் குரு வந்து நிரந்தரமான சுபர், சந்திரன் வந்து அவ்வப்போது கட்டுப்பாட்டுக்கு உள்பட்ட சுபர். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் இயற்கை
சுப நட்பு கிரகங்களான சுக்கிரன் புதனுடைய இணைய பத்தி பேசுறீங்கன்றீங்க. அதுக்கு முன்னாடி இந்த கண்டென்ட் அப்படியே பேசிட்டு அப்படியே கொண்டு வரேன் உங்களுக்கு. அந்த இயற்கை சுப கிரகங்கள்ன்றது என்ன, நம்முடைய சுபத்துவ தத்துவத்துல நான் வந்து குருவை மிஞ்சிய சுபராக, குருவை விட அதிகமான வலுவுள்ள சுபராக நான் வந்து பௌர்ணமி சந்திரனை சொல்றேன். ஆயினும் சுபகிரக வரிசைகளில் பௌர்ணமி சந்திரன் முதலிடத்தில் வரமாட்டார். என்னுடைய சுபத்துவ தத்துவத்தில் மட்டுமே அவர் வந்து முதல் நிலைக்கு வருவார். என்ன அப்படின்னு சொன்னால், அவர் அன்று ஒரு நாள் மட்டுமே சுபராக இருப்பார். ஆனால் குரு அப்படி இல்லை. குரு வாழ் நம்முடைய அந்த ஆதாரம் முழுவதுக்குமே எல்லா நிலைகளிலும் எப்படிப்பட்ட நிலைகளிலும் நீச்சமே ஆனாலும் குரு சுபர் சுபர் தான். அந்த ஒரு நாள் மட்டும்தான் பௌர்ணமி சந்திரன் மட்டும்தான் அன்னைக்கு ஒரு நாள் குருவை விட பீட் பண்ண ஒரு நிலைமையில் இருப்பார். ஆக முழு பௌர்ணமி சந்திரன் குருவை விட சுபர் அப்படின்னு நான் வந்து என்னுடைய ஆய்வுகளுக்கு அப்பால சொல்றேன். ஆனா சுபத்தன்மையில வளர்புரை சந்திரன் சொல்லிட்டு மூன்றாவது இடம் நான்காவது இடம் இவர் வந்துருவார், சந்திரன் வந்துருவார். ஆக சுபத்துவ தன்மையில குரு என்றைக்குமே 100% மார்க் எடுப்பார். ஒரே ஒரு நாள் மட்டும் பௌர்ணமி அன்று மட்டும் குருவுக்கு நிகரான சுபராக அல்லது குருவை விட மேம்பட்ட ஒரு சுபராக பௌர்ணமி சந்திரன் ஒரு நாள் இருப்பார். அதனை அடுத்து அவர் தேய்ந்து கொண்டே வருவார். அதனாலதான் அவர் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட இவர்னு சொல்றோம். அதே மாதிரி குருவுக்கும் சுக்கிரனுக்கும் உள்ள மார்க் வித்தியாசத்தை பார்த்துட்டீங்கன்னா, இது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். சுப கிரகங்களின் தர வரிசை அப்படின்றத எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ எடுக்கிறேன். இருந்தாலும் இந்த புதன் சுக்கிரனையும் பேசிடுவோம். சுப கிரகங்களின் தர வரிசை அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 100% மார்க் குருவிற்கு. அந்த 100% மார்க்கிற்கு அடுத்த நிலைமை அல்லது அதற்கு முந்தைய நிலைமை ஒரே ஒரு நாள் பௌர்ணமி சந்திரனுக்கு. பௌர்ணமி சந்திரன் ஒரு நாள் 100 மார்க்காகவோ 110 மார்க்காகவோ கூட எடுப்பார். குருவை விட மிஞ்சிய ஒரு சுபராக இருப்பார். அதனால தான் போன முறை சுபத்துவ வகுப்பில் விளக்கும் போது பௌர்ணமி சந்திரனை வந்து நான் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினேன். பௌர்ணமி சந்திரன் என்றைக்குமே மாறாத வரம். ஏன்னா குரு எங்கேயோ இருக்கிறார். பௌர்ணமி சந்திரன் பூமிக்கு மிக அருகில் இருக்கிறார். அன்றைக்கு பார்த்தீங்கன்னா பூமியே பிரகாசமாக இருக்கும். மனித மனங்களும் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கக்கூடிய, ஒரு தெளிவாக இருக்கக்கூடிய, எல்லோருடைய மனதும் ஓரளவுக்கு நல்லா ஒரு இதாக இருக்கக்கூடிய, கடல் அலைகள் ஆர்ப்பரிக்கக்கூடிய அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இதாக இருக்கும். அதனால வந்து மனம் கிளறுகின்ற, கிளர்ச்சி அடைகின்ற நாள் பௌர்ணமி அமாவாசைகள். ஆகவே அன்றைக்கு நல்ல வேறு விதமான ஒரு ஒளியற்ற நிலைமையில் ஒரு விதமான கிளர்ச்சியும், ஒளியோடு கூடிய நிலையில் ஒரு விதமான கிளர்ச்சியும் மனம் கொடுக்கின்ற ஒரு நாள். அன்றைக்கு சந்திரன் அதி வலுக நிலையில் இருக்கிறார். ஆகவே குருவிற்கு நிகரான சுபர் பௌர்ணமி சந்திரன். அதனை அடுத்து 100% ஒளித்திறன் குருவிற்கு எப்பவுமே உண்டு. அதற்கடுத்து குருவைக்கு அடுத்து சுக்கிரனுக்கு எவ்வளவு திறன் சுபத்துவப்படுத்துவதிலாக இருக்கட்டும், வேறு எல்லா வகையிலாக இருக்கட்டும், சுக்கிரனுக்கு குருவிலிருந்து பாதி சுபர் சுக்கிரன். குருவிற்கு 100 மார்க் போட்டிங்கன்னா சுக்கிரனுக்கு 50 மார்க் தான் போடணும். அதுவும் அந்த சுக்கிரன் தனித்து நல்ல வலுவான நிலைகள் இருக்கும்போது குருவை விட பாதி சுபத்துவப்படுத்துவார். இதை வந்து எப்படி சொல்றீங்க, நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்னால், எல்லா கதைகளுக்கும் எல்லா நிலைகளுக்கும் உள்ள அர்த்தங்களை நீங்கள் இது பண்ணிடணும். இதுதான் அந்த குருவுக்கு ஒரு சுக்கிரனுக்கு ஒரு கண்ணு குருடுன்னு ஒரு கதை இருக்கு பார்த்தீங்களா. சுக்கிரன் சுக்கராச்சாரியார் வாமனர் அதாவது மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் வந்து தானம் கேட்க வந்தபொழுது மகாபலி சக்கரவர்த்தியின் ஆச்சாரியராக ராஜகுருவாக இருந்த சுக்கராச்சாரியார் அந்த வந்திருப்பவர் மகாவிஷ்ணு. ஆகவே அவர் என்ன கேட்டாலும் கொடுக்காத, அவர் ஏதோ பிளானோட தான் வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லும்போது மகாபலி வந்து வாக்கு கொடுத்து விட்டேன், என்னுடைய வாக்கை நான் மீறமாட்டேன். மகாபலி கிட்ட வாமனர் என்ன கேட்கிறார், 3 அடி நிலம் கொடு அப்படின்னு கேட்கிறார். 3 அடி நிலம் தானே தந்தேன்னு மகாபலி சக்கரவர்த்தி சொல்லி விடுகிறார். அதுல வந்து சுக்கராச்சாரியார் என்ன சொல்றாருன்னா, இதுல ஏதோ சூது இருக்கிறது, நீ செய்யாத அப்படின்னு தன்னுடைய மாணவனை, தன்னுடைய அந்த அரசனை, அவர் ராஜகுருவா இருக்கிறனால தடுக்கிறார். ஆனால் கொடுத்த வாக்கை மீறமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாபலி சக்கரவர்த்தி தானம் தருவதற்கு எத்தனைக்கும் போது, அந்த கால வழக்கப்படி தானம் தருவதாக இருந்தால் கையில் நீரை இதை தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீர் வார்த்தல், தாரை வார்த்தல்னு சொல்லுவோம். அந்த நீர் வார்த்தல வந்து பண்ணியாச்சுன்னா அவர் தானம் கொடுத்துட்டுதான் அர்த்தம். அப்போ வந்து 3 அடி நிலத்திற்கு வந்து அவர் தானம் வார்க்க போறாரு. அந்த கமண்டலம், அந்த நீர் பாத்திரத்தில் இருக்கு இல்லையா, அந்த நீர் பாத்திரத்தின் வாய், சிறு வாயில வந்து சுக்கராச்சாரியார் வண்டாக மாறி அந்த வாயை நீர் விழாத வண்ணம் அடைத்துக் கொள்கிறார். நீர் விழாத வண்ணம் அடைத்துக் கொள்ளும் பொழுது தர்ப்பை பூ பக்கத்தில் இருக்கிற தர்ப்பை புல்லை எடுத்துக்கிட்டு அதை நோண்டுறாங்க. அதை ஏதோ அடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நோண்டும் போது சுக்கராச்சாரியரோட கண்ணில் அந்த தர்ப்பை புல் குத்தி ஊருகம் குருடாகி விட்டது அப்படிங்கிறது கதை. இந்த கதைகள்லாம் இருக்கட்டும், இந்த கதைகளுக்கு பின்னால் எல்லா விதமான புராண கதைகளுக்கு பின்னாலும் ஏதோ ஒரு உண்மை ஒளிந்து கொண்டிருக்கிறதுன்னு ஒரு தடவை இந்த உங்கள் ஜாதகம் யோக ஜாதகம் கட்டுரைகளில் எழுதியிருந்தேன். எல்லா விதமான ஜோதிட
ஆன்மீக கதைகளுக்கு பின்னாலும் அந்த கதைகள் அபத்தமானவைகளாக இருந்தாலும் ஒரு அருவறுப்பாக ஆபாசமாக இருந்தாலும் ஒரு இந்த சந்திரன் புதன் கதைகள்லாம் சில நேரங்களில் அருவறுப்பாகவே இருக்கும், அருவறுப்பாகவோ ஆபாசமாகவோ இருக்கணும் இருந்தாலும் அந்த கதைகளுக்கு பின்னால் நம்முடைய மனங்களில் ஒரு உண்மை உரைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட கதைகள் தான் ரிஷிகள். அதாவது அந்த காலத்தில் பேப்பர் பேனெல்லாம் கிடையாது, மனன முறைகளில் தான் அப்போ கல்வி சொல்லிக் கொடுக்கப்பட்டது. மனன முறைகள் எல்லாத்துலேயுமே அந்த எடுத்து சொல்லிக் கொடுக்கப்பட்டதுல எதிரில் இருக்கிற ஒரு மாணவனுக்கு அனைத்தையும் சுலபமாக கற்றுக் கொடுப்பதற்கு ரிஷிகளோ மற்ற மேதைகளோ ஒரு கதைகளை உருவாக்கி சொல்லிக் கொடுத்தாங்க. அதில் தான் அந்த சுக்கராச்சாரியரோட கதையும். இந்த சுக்கராச்சாரியர் கதையில் உள்ள உண்மை என்னென்னா, அவருக்கு உருகன் குருடு என்பது அப்படின்றது வந்து 50%, குருவுக்கு அடுத்த 50% திறன் உள்ள சுபத்துவ பார்வை வலு உள்ளவர் சுக்கரன். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சுபகிரக வரிசையை சொல்லிட்டேன், சுபகிரக வரிசையில் உள்ள அந்த பார்வை திறன், குரு எப்படி சுபத்துவப்படுத்துவார், சுக்கரன் எப்படி சுபத்துவப்படுத்துவார் அப்படிங்கிறதோடைய அமைப்பு. எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போகிறோம், முடிக்கும் போது நான் வந்து புதன் சுக்கரன் நினைவில் வந்து முடிக்கிறேன். ஆக பௌர்ணமி சந்திரன் அன்று ஒரு நாள் மட்டும் குருவுக்கு நிகரான, குருவை விட வலிமையானவராக இருப்பார். குரு எப்போதும் நிலையாக 100% ஒளித்திறனுடன் இருப்பார். அவருடைய அந்த ராசி கட்டத்தில் அவர் ராகுவோடு சேர்ந்திருக்கிறாரா, அவர் எங்கே இருக்கிறார், உச்சமாக இருக்கிறாரா நீச்சமாக இருக்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்து இந்த 100% ஒளித்திறனை நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும். குரு எப்போதும் 100% ஒளித்திறனோடு இருந்தாலும் குருவோடு ஒப்பிடும் போது சுக்கிரன் 50% திறனுடன் மட்டுமே இருப்பார். அதற்காகத்தான் இந்த கதை சுக்கிரனுக்கு உருகன் குருடு என்று சொல்லப்பட்டது. அப்ப அந்த உருகன் குருடுனா 50% தான் அவருக்கு எல்லாமே அப்படின்னு அர்த்தம். அதாவது இதுல உள்ள இன்னொரு மறைமுக உண்மை, குருவின் பார்வையை விட சுக்கிரனின் பார்வை 50% பலன் தரும் அப்படிங்கறத அந்த உண்மை. ஒரு இடத்தை ஒரு கிரகத்தை குரு பார்ப்பதற்கும் சுக்கரன் தனித்திருந்து பார்ப்பதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன, ரெண்டுக்கும் நடுவில் 50% குறைச்சிக்கங்க. இப்போ ஒரு ரிசல்ட் வருது பாருங்க, உங்களுக்கு குரு அதிகமான சுபத்துவப்படுத்துவார், சுக்கரன் 50% சுபத்துவப்படுத்துவார், 50% ஒளித்திறனுடன் கூடிய பார்வையை கூடியவர் அவர். அப்ப தனித்த அடுத்தது தனித்த புதன் 33% அல்லது 30% தான். தனித்த புதன் பாவியருடன் சேராத புதன் அல்ல, வேறு சுவரோடு சேரும்போது அவருடைய பார்வை திறன் அவருடைய சுபத்துவப்படுத்தும் திறன் கூடும். இப்போ இந்த சுபத்துவம் சூட்சமவுளு அமைப்புகளுக்கு வரும்போது இதை நீங்கள் புரிந்து கொண்டே ஆக வேண்டும். அப்போ தனித்த புதன் சில இடங்களில் மட்டும் குருவுக்கு நிகரான சுபர்ணம் நான் எழுதியிருக்கிறேன், ஆனால் அது வந்து சில இடங்கள் அப்படிங்கிறத ஒரு நாள் விளக்குறேன். இப்போ வந்து 10வதுவாக உள்ள விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து குருவுக்கு அடுத்து 50% ஒளித்திறனுடன் கூடிய சுக்கிரன், அதனை அடுத்து குருவுக்கு அடுத்த 30% சுபத்துவத்தன்மை உள்ள புதன், தனித்த புதன் யாருடைய அமைப்பும் இல்லாமல் தனித்த புதன் என்னவாக இருப்பார்னா, குருவோடு ஒப்பிடும்போது அந்த தனித்த புதனின் பார்வை குருவின் பார்வையில் 33% அல்லது 30% ஒளித்திறனை கொண்டதாக இருக்கும். அதற்கடுத்து சுபத்துவப்படுத்தும், அது அந்த அளவுக்கு நன்மைன்னு சொல்லலாம். இதெல்லாம் எதுக்காக நான் உங்களுக்கு இதெல்லாம் விரிவாக தெளிவாக சொல்கிறேன்னா, சில நேரங்களில் கேள்வி வரும், நான் 10 கோடி ரூபாய் சம்பாதிப்பேனா, 50 கோடி ரூபாய் சம்பாதிப்பேனா, 500 கோடி ரூபாய் சம்பாதிப்பேனா, அல்லது அம்பானியை தோற்கடிப்பேனா அப்படின்ற கேள்விகள் வரும்போது, இப்போது நான் சொல்லுகின்ற இந்த பார்வை பலன், இந்த பார்வை சுபத்துவ திறன், பார்வை திறன் இணைவு, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை நீங்கள் பலன் எடுத்துட முடியும். ஒருவர் அந்த தன பாவகத்தை குரு பார்க்கிறாரா, சுக்கரன் பார்க்கிறாரா, புதன் பார்க்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்து, பௌர்ணமி சந்திரன் பார்க்கிறாரா, தனாதிபதியோடு யார் சேர்ந்திருக்கிறார்கள், தன பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய 2, 9, 11 எந்த அளவிற்கு சுபத்துவமாக இருக்கிறது அப்படிங்கிறத இப்போது நான் சொல்லுகின்ற ஒளி அளவு கணக்கீடுகளை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக குருவோடு ஒப்பிடும்போது புதன் வந்து 30% அல்லது 33% ஒளித்திறனை கொண்டிருப்பார். இது தனித்த புதன், இவர் அங்கே ஆட்சி உச்சமாக இருக்கும்போது இந்த முழு திறன் இருக்கும். ஆக இவரே வந்து சுக்கரனோடோ வேறு எதோடோ சேர்ந்து பார்க்கும்போது இன்னும் கூடுதலான ஒளித்திறனை கொண்டிருப்பார். சப்போஸ் சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறாரா, கொஞ்சம் கூடுதலான ஒளித்திறன் இருக்கும். இது அது இன்னொரு சுவரோடு சேரும்போது, ஒரு 2 சுவர்கள் 2 சுப கலப்புகள் அங்கே நடக்கும்போது, 2 நல்லவன் சேரும்போது அந்த இடத்துல நல்லது நடக்கும், 2 கெட்டவன் சேரும்போது அந்த இடம் கெடும். அப்போ 2 நல்லவன் சேர்ந்துட்டா அந்த இடத்துல நல்ல அதிர்வுகள், பாசிட்டிவான அதிர்வுகள் இருக்கும் அப்படிங்கிற அமைப்பின்படி உங்களுக்கு வந்து அந்த புதன் சுக்கரனுடைய அதனை அடுத்து 2 பேருடைய அளவுகள் அப்படின்றத நீங்கள் கூடுதல் குறைவாய்க்கணும். இப்போ இன்னொன்றையும் சொல்லிடுறேன். இப்போ வந்து பௌர்ணமி சந்திரன் சொல்கிறேன், அடுத்த வலதுபறை சந்திரன் சொல்லப்படுகிறது. அப்போ அந்த வலதுபறை சந்திரனுடைய அமைப்பை, குரு சுக்கரன் தனித்த புதன் வலதுபறை சந்திரன் இவர்கள் 4 வரை தான் சுவர்கள். அப்போ நான் பௌர்ணமி சந்திரனை மட்டும் குருவை விட மேன்மையான, குருவிற்கு நிகரான ஒருத்தர்னு சொன்னேன். அப்போ பௌர்ணமி சந்திரனுக்கு அடுத்து வளர்பிறை சந்திரனை எப்படி எடுத்துக்கிறது, வளர்பிறை சந்திரன் என்பவர் யார்,
அமாவாசை முடிந்து 0 டிகிரியிலிருந்து ஆரம்பித்து 180 டிகிரி வரைக்கும் பௌர்ணமிக்கு போய் கொண்டிருக்கிறவர். 180வது டிகிரியில் அவர் உச்ச அமைப்பில், ஒளி உச்ச அமைப்பில், அவர் உச்சமாகல, அவர் உச்சமாகிறது ரிஷபத்தில் மட்டும்தான் உச்சமாவார். அன்றைக்கு ரிஷபத்தில் அவர் உச்சமாகின்றா நாள் நாள் பௌர்ணமியாகவும் இருக்க வேண்டும்னா அன்றைக்கு கார்த்திகை பௌர்ணமியாக இருக்கும். அதையும் ஒரு இதில் சொல்லியிருக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சந்திரனோட இதில் இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். அதாவது சந்திரன் எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு மாதம் ஒரு முறை உச்சமாவார், ஆனால் அவருடைய உச்சமும் ஒளித்திறனும் சேருகின்ற ஒரு நாள் திருக்கார்த்திகை பௌர்ணமி. அந்த திருக்கார்த்திகை பௌர்ணமி தான் அண்ணாமலையார் திருவண்ணாமலையில் இது ஏற்றுறாங்க பாருங்க, ஒளி தீபம் ஏற்றுவார்கள் பாருங்க. அந்த திருக்கார்த்திகை பௌர்ணமி மட்டுமே வருடத்தின் முதன்மையான இது ஒளித்திறனுடன் கூடிய பௌர்ணமி. ஆகவே ஒளி உச்ச நிலையில் இருக்கின்ற அந்த பௌர்ணமி சந்திரன் 180வது டிகிரி சந்திரன் குருவுக்கு நிகராகவும் ஜீரோலேருந்து அப்படியே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் இப்போ இதை வந்து நீங்கள் நான் சொல்லவே தேவையில்லை, கணக்கு போட்டுக்கலாம். நல்லா கணக்கு போடுங்க. பௌர்ணமி சந்திரனை எப்படி கணக்கு போடுறது, சந்திரனின் சுபத்துவத்தை எப்படி கணக்கிடுவது என்பதை நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தர்றேன். இதில் வந்து இந்த 180 அந்த நேரத்தில் குருவுக்கு ஈக்குவலாக வச்சுக்கோங்க. 180 டிகிரி இருக்கு இல்லையா, அதை வந்து குரு பௌர்ணமி சந்திரன் குருவுக்கு நிகரான சந்திரன். அப்போ இந்த அஷ்டமி நவமி திதி வருது பார்த்தீங்களா, அப்போ வந்து இந்த அஷ்டமி நவமி திதி வரும்போது அவர் ஒரு 4வது கேந்திரத்தில் இருப்பார். அந்த 7வது கேந்திரம் 180வது டிகிரி, 4வது கேந்திரத்தில் அஷ்டமி நவமியாக இருப்பார். அப்போ அந்த அஷ்டமி நவமியாக இருக்கின்ற சந்திரன், அஷ்டமி நவமியாக இருக்கின்ற வளர்பிறை சந்திரன் குருவை விட பாதி அளவு சுபத்துவப்படுத்தக்கூடிய சந்திரன். இவ்வளோதான் விஷயம், இது நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த அமைப்பு. அதாவது 180 டிகிரியில் பௌர்ணமியாக இருக்கின்ற சந்திரன் குருவுக்கு நிகரானவர் என்றால் அவர் அங்கே அஷ்டமி நவமியில் அந்த பாதி 4வது கேந்திரத்தில் இருக்கிறார் இல்லையா, மொத்தம் 15 நாள், அந்த 7.5 நாள் 8 நாளுக்கு வந்துடுறார் இல்லையா, அந்த 7.5 நாள் 8வது நாள் இருக்கின்ற சந்திரன் குருவை விட பாதி சுபத்துவப்படுத்துவார். அப்படியே கூட்டிக்கிட்டே வாங்க. பௌர்ணமியிலிருந்து அமாவாசையிலிருந்து ஒரு 3வது நாள் 4வது நாள் கால்வாசி ஒரு கிரகத்தை சுபத்துவப்படுத்துவார், ஒரு வீட்டை சுபத்துவப்படுத்துவார். நடுவில் 4வது கேந்திரத்தில் அஷ்டமி நவமி திதியில் வரும்பொழுது அந்த சப்தமி தாண்டின உடனேயே குருவின் அளவில் பாதி அளவிற்கு அவர் பார்க்கும் கிரகத்தையோ இணையும் கிரகத்தையோ சுபத்துவப்படுத்துவார். அப்படியே வாங்க மேலே 12 திதிக்கிட்ட வாங்க. அப்படியாவது அதாவது அங்கே சூரியனிடமிருந்து 4வது வீட்டில் சூரியன்கிட்டிருந்து 4வது வீட்டில் இருக்கும்போது அஷ்டமி நவமியில் இருப்பார். 5வது 6வது திருப்பி 7வதா போகும்போது சூரியனுக்கு நேர் எதிரே போயிடுவார். அப்போ 5வது 6வது வீடுகளில் எப்படி வருவார்னா தசமி அந்த ஏகாதசி 10வது நாள் 11வது நாள் 12வது நாள் 13வது நாள் 14வது நாளில் வருவார். அந்த 2 இடங்களில் அந்த 10வது நாளுக்கு இருந்து அப்படியே நீங்கள் ஒவ்வொரு டிகிரியாக கூட்டிக்கிட்டே போகணும். சப்தமியில் தாண்டினவன 50% ஒளித்திறனுடன் இருக்கக்கூடிய வளர்பிறை சந்திரன் அப்படியே ஏகாதசி தாண்டினவன 70%, 80% என்று கூடிக்கொண்டே போய் சதுர்த்தி என்று 95% மாறி அன்றைக்கு பௌர்ணமி என்று 100% ஒளித்திறனுடன் இருப்பார். இவ்வளோதான் விஷயம். அப்போ இதை வந்து நீங்கள் குருவை மையமாக வச்சு தான் பார்த்துக்கணும். எப்படி வந்து மகாகவி காளிதாசர் இந்த லக்னத்திற்கு ஒரு 30 புள்ளி நிலையான 30 புள்ளியாக சூரியனின் அளவை கொடுத்தாரோ, சூரியனின் அளவை சூரியனுடைய அளவை 30 கொடுத்து அதன் பிறகு சந்திரன் 16 கிரகங்களா பரிமாணம் என்று இந்து லக்னத்திற்கான அமைப்புகளில் கிரகங்களின் ஒளி அளவுகளை கொடுத்தாரோ, அதே போல இங்கே சுபத்துவத்தின் அளவு என்று நீங்கள் வரும் பொழுது இயற்கை சுபகிரகமான நிலைத்த சுபகிரகமான இவர் குருவை 100 மதிப்பெண்ணாக வைத்துக்கொண்டு அந்த 100 மதிப்பெண்ணுக்கு இணையான மதிப்பெண்ணாக பௌர்ணமி சந்திரனை கொண்டு அதனை அடுத்து சுக்கிரனை 50 கொண்டு புதனை 30 முதல் 33 கொண்டு தற்போது நான் சொல்லுகின்ற வளர்பிறை சந்திரனை அப்படியே 2வது நாள் 10, 12, 15 3வது நாள் அமாவாசையிலிருந்து 3வது நாள் வளர்கின்றவர் 20, 25 அப்படியே 30 ஆக்கி 40 ஆக்கி அஷ்டமி நவமி திதி என்று 50% ஒளித்திறனுடன் இருப்பார் என்பதை புரிந்து கொண்டு தசமி திதி ஏகாதசி திதி வரும்போது 60, 70 தாண்டி சதுர்த்தசி அதாவது அந்த 14வது நாள் வரும்போது 95% ஒளித்திறனுடன் இருப்பார் என்பதையும் உணர்ந்து 100% பௌர்ணமி அன்னைக்கு பார்க்கணும். இதுதான் சுபத்துவ தத்துவத்தின் ஒரு விதி.
இப்ப இந்த சுபத்துவ தத்துவத்தை ஏன் வந்து உங்களுக்கு சுபராக நான் அனைத்து விஷயங்களையும் விளக்கி சொல்லுகிறேன். இந்த ஒளி நிலைகள்ல சுபத்துவ சுப ஒளி படிநிலைகளை ஏன் விளக்கி சொல்கிறேன் என்றால், இப்போ நான் முன்னால் சொன்ன மாதிரி ஒருவர் எத்தகைய சுப ஒளி அமைப்பில் இருப்பார், எவ்வளவு பணம் சம்பாதிப்பார், எந்த நிலையில் இருப்பார், ஒரு துறையில் அவர் கீழே இருப்பாரா மேலே இருப்பாரா, உச்சத்தில் இருப்பாரா, எம்டியா இருப்பாரா, சேர்மனா இருப்பாரா, ஜிஎம்ஆர் இருப்பாரா, அதற்கடுத்து செக்ஷன் ஆஃபீஸராக இருப்பாரா, அதற்கடுத்து அப்படியே வந்து கேட்டில் வாட்ச்மேன் வரைக்கும் கொண்டு வந்துடலாம். இந்த சுபத்துவ சூட்சும வலுவை எப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களோ அப்போது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆயின் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய ஜாதகம், ஒரு துறையின் எம்டி ஜாதகம், ஒரு அரசியல்வாதி ஜாதகம், ஒரு மந்திரி ஜாதகம், பிரதமரின் ஜாதகம், அவருக்கு கீழே இருக்க மந்திரியின் ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அப்படியே நீங்கள் ஈஸியாக பங்கு போட்டு இவர் எந்த நிலையில் இருப்பார் என்பதை துல்லியமாக கணித்து விட முடியும். இதுதாங்க ரொம்ப பெரிய பாயிண்ட்டு. ஆக அந்த நீங்கள் ஆரம்பிச்சது குருஜி இயற்கை சுப நட்பு கிரகங்களான சுக்கிரன் புதன் இணையை பற்றி நீங்கள், அப்போ இப்போ வந்து இயற்கை சுப கிரகங்கள் அப்படிங்கிறத வந்து அதோடைய ஒளிநிலைகளுடைய படிநிலை அமைப்பை வந்து நான் உங்களுக்கு பேசிட்டேன். இது வந்து ஒரு மிக முக்கியமானது. அடுத்து நீங்கள் புதன் சுக்கரன் இணைவை பற்றி கேட்குறீங்க. புதன் சுக்கரன் இணைவு அப்படிங்கிறது வந்து 12 பாவகங்களில் லக்னத்தை பொறுத்து மாறும். பொதுவாக புதன் வந்து மேஷம் விருச்சிகத்திற்கு ஆகாத கிரகம். அப்போ அந்த மேஷம் விருச்சிகத்திற்கு ஆகாத கிரகம் சுக்கர அணி லக்னங்களான அதாவது ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி, மகரம், கும்பம் இந்த கிரகத்துக்கு இந்த லக்னம் 6 லக்னங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை செய்யக்கூடிய கிரகம் இந்த புதனும் சுக்கரனும். அப்போ அந்த புதனும் சுக்கரனும் மேஷத்தில் இணையிறாங்கன்னு வச்சுக்குவோம். அந்த இடத்துல ஒரு புதன் சுக்கரன் இணைவு வந்து மேஷத்தில் இருந்தால் அது வந்து ஒரு நல்ல இணைவாக இருக்காது. அந்த மேஷத்தில் அவர்கள் மட்டும் எப்போதுமே பிறர் கலப்பின்றி சூரியனுடைய தொடர்பின்றி புதனும் சுக்கரனும் கலந்திருந்தார்களே ஆனால் அது வந்து ஒரு நல்ல அமைப்பு. அங்கே புதன் அதிக சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் எந்த ஒரு லக்னக்காரராக இருந்தாலும் அவர் வந்து கொஞ்சம் புத்திசாலியாக இருப்பார். ஏன்னா என்னதான் ஒரு கிரகம் அவயோக கிரகமாக இருந்தாலும் அதனுடைய காரகத்துவத்தை அதுதான் தரணும். ஆறாம் மேஷ லக்னத்திற்கு 6 அதிபதி வலுக்கக்கூடாது. சரி, 6 அதிபதி புதன் 6 இடத்திலே உச்சமாக இருக்கிறார், என்னவாக இருப்பார்? அவர் புத்திசாலியாக இருப்பார், அவருடைய காரகம் கிடைத்தே தீரும். ஒரு நல்ல வியாபாரியாக இருப்பார், புத்திசாலியாக இருப்பார், நன்றாக பேசுவார், ஜோதிடம் வரும், ஆடுவார், பாடுவார், எல்லாம் பண்ணுவார், எல்லா விதமான ஒரு எழுத்துக்களில் இருப்பார். தான் முன்னிலை எதுலேயுமே வந்து முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் ஒரு இதாக இருந்து தன்னை அறியாமலே வந்து ஒரு புத்திசாலித்தனத்தால் ஜெயிக்கின்ற ஒரு நபராக இருப்பார். இன்னும் சொல்ல போனால் கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பார்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ புதன் வந்து எப்போவுமே நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், புதன் வந்து மனதை இளமையாக வைத்திருக்கக்கூடிய கிரகம். ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கிற பாருங்க, மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன், உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய். புதனும் செவ்வாயும் ஒரு சரியான அமைப்பில் இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா மனசு உடம்பு ரெண்டையுமே இளமையாக வச்சுருப்பாங்க. வயசான தோற்றம் தெரியாது. அவர் தன்னைத்தானே அவர் வயதானவராக நம்ப மாட்டார். முதல்ல நீங்கள் முதல் உங்களுக்கு வயசாகிடுச்சுன்னு நம்பினா தான் நீங்கள் அடுத்தவர்களுக்கு வயதான தோற்றத்தை போன்றவர்களாக தெரிவீர்கள். நீங்களே உங்களை நம்பலைன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு 75 வயசு ஆயிடுச்சு, எனக்கு எங்கே 75 வயசு ஆயிடுச்சு, நான் என்ன 17 வயசில் தான் இருக்கிறேன் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தால் உடல் காட்டி கொடுத்தாலும் மனம் காட்டி கொடுக்காத ஒரு அமைப்பில் இருப்பீங்க. இதற்கு காரணமான ஒரு கிரகம் புதன். மனதை இளமையாக வைத்திருக்கக்கூடிய கிரகம் புதன், உடலை இளமையாக வைத்திருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். ஆகவே புதனும் சுக்கிரனும் செவ்வாயின் வீட்டில் இணையும் போது அந்த இடத்தை சுபத்துவப்படுத்தி தான் அவர்கள் வந்து ஆறுக்கு, இது இதற்கடுத்து நீங்கள் என்ன வந்தனும், புதன் சுக்கரன் இணைவு மேஷத்தில் இருந்தால் என்ன வந்தனும், அவருடைய 6 வீட்டிற்கு 8 வீட்டில் மறைகிறார், அங்கேயே மேஷ லக்னம் இருந்தால் திக்பலம் அடைகிறார், அப்படி அப்படின்னு அடுத்தடுத்த பாயிண்ட்டுகளில் நீங்கள் போயிடணும். இந்த இணைவு 2 வீடான ரிஷபத்தில் இணையும் போது மிகச்சிறந்த பலன் சுக்கரனுக்கும் புதனுக்குமே கிடைக்கும். ரெண்டு நண்பர்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். புதன் சுக்கரன் ரிஷபத்தில் இணையும் போது அங்கே வந்து இரண்டு நண்பர்கள் மிகவும் சந்தோஷமாக ஆடல் பாடல், அவர்கள் மிக மிக ஒரு நல்ல மனநிலைமையில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அங்கே சுக்கரனும் புதனும் ரிஷபத்தில் இணையும் போது எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த ரிஷப வீடு அந்த லக்னத்திற்கு என்ன ஆதிபத்திய வீடோ அந்த ஆதிபத்திய விஷயங்களையும் காரகத்துவ விஷயங்களையும் சுபமாக செய்வார்கள். தான் பாயிண்ட். அது 8 இடமா இருந்தாலும் இங்கே சுபத்துவ அமைப்பு தான் வரும், 6 இடமா இருந்தாலும் சுபத்துவ அமைப்பு தான் வரும். அதனை அடுத்து மிதுனம். மிதுனத்தில் புதன் ஆட்சி, சுக்கரன் நட்பு வீடு. அப்போ அந்த ரிஷபம் மிதுனமாக இருக்கட்டும், அந்த மிதுனத்திலையும் இதே மாதிரியான ஒரு அமைப்பு தான். மிதுனத்தில் சுக்கரன் புதன் இணையும் போது நான் சொன்ன இந்த அமைப்பு அங்கே சுப ஆதிபத்தியங்களையும் சுப காரகத்துவங்களையும் அவர்கள் தனித்திருக்கின்ற நிலைமையில கண்டிப்பாக செய்வார்கள், அது எந்த லக்னமாக இருந்தாலும். அடுத்து கடகம். கடகத்தில் வந்து புதனும் சுக்கரனும் இணைவது நல்லது அல்ல. இங்கே கடகத்தில் வந்து அவர்களுக்கு ஆகாத ஒன்று, சுக்கரனுக்கு சந்திரன் எதிரி, புதனுக்கோ சந்திரன் கடும் எதிரி. புதனும் சுக்கரனும் கடகத்தில் இணையும் போது மிகப்பெரிய ஒரு போராட்ட அமைப்பாக ரெண்டு பேருக்குமே இருக்கும். ரெண்டு பேருக்குமே இங்கே உட்காந்து நெளிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. சுக்கரனுக்கும் சந்திரன் ஆகாது,
சந்திரன் வந்து சாதாரண எதிரி, ஆனால் கடும் எதிரி சந்திரன் வந்து புதனுக்கு. ஆக இந்த நிலைமையில வந்து கடகம் வந்து ஜலராசியை குறிக்கின்ற வீடு அப்படின்றதுனால சரராசி அப்படிங்கிறதுனாலையும் வெளிநாடு வெளிமாநில தொடர்புகளில் எதையாவது கொண்டு போய் அங்கேயும் கொண்டு போய் சிக்கல் வைப்பார். ஆதிபத்திய ரீதியில் எந்த லக்னம்ன்றதை பொறுத்து, எந்த லக்னம்ன்றதை பொறுத்து இந்த இணைவு நல்லது அல்லன்னு தான் சொல்லுவேன். இந்த இடத்துல கடகத்தில் புதனும் சுக்கிரனும் இணையும் போது இருவருக்குமே அந்த வீடு ஆகாத வீடு என்பதாலும், புதனுக்கு அது அதி விரோத வீடு, சுக்கிரனுக்கு அது விரோத வீடுன்றதுனால இருவருமே தங்களுடைய ஆதிபத்திய காரகத்துவங்களை குறைத்து பாபத்துவமாக செய்வார்கள். அந்த இடத்துல வந்து அவர்கள் வந்து ஒரு முழு மனதோடு அந்த இடத்துல நின்று செய்ய மாட்டாங்க. அதனை அடுத்து சிம்மம், சிம்மத்தில் வந்து புதனுக்கு மட்டும் அதிநட்பு வீடு, சுக்கிரனுக்கு அது எதிரி வீடு. அப்போ இந்த இடத்துல இதை கிரக மனித உறவு உணர்வுகளாக புரிந்து கொள்ள வேண்டும். புதன் இங்கே ஜம்முன்னு இருப்பார். ஆதிபத்திய ரீதியில் புதன் சுக்கரனோட சேர்ந்திருந்து இங்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறான், இதுவும் ஃப்ரெண்டு வீடு அப்படின்ட்டு புதன் இங்கே ஜம்முன்னு இருப்பார். அங்கே சுக்கரன் என்ன இருப்பார்னா, இங்கே பக்கத்தில் இவன் ஃப்ரெண்டு இருக்கிறான், ஆனால் இவன் இருக்கிறது ஆகாத நம்ம வீணா போன எதிரியோட வீடாச்சே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நெளிஞ்சுக்கிட்டு இருப்பார். அந்த இடத்துல சுக்கிரன் டல்லாகி அவருடைய காரகத்துவங்களை செய்யக்கூடிய தகுதி இல்லாமல் இருந்து புதன் முழுக்க முழுக்க தன்னுடைய நண்பரோடு இருக்கின்ற காரணத்தினால புதன் திசை இந்த மாதிரியான விஷயங்களில், இந்த மாதிரியான நேரங்களில் புதன் திசை அதிக சுபத்துவமாகி லக்னத்தை பொறுத்து ஆதிபத்தியத்தை பொறுத்து சிம்மத்தில் புதன் சுக்கிரன் தனித்து இணைந்தால் புதன் அதிக வலுவாகி மிகப்பெரிய நன்மைகளை செய்வார், சுக்கிரன் அங்கே நன்மைகளை செய்ய மாட்டார். அதனை அடுத்து ஆட்சி உச்சம்னு வந்துடுவோம், கன்னிக்கு வந்துடுவோம். கன்னிக்கு அங்கே நீச்சபங்க ராஜயோகமாக புதனுக்கு ஆகிவிடுகிறது. புதன் அங்கே உச்சமாக ஆகிறார். உச்சம்ன்ற போது தன்னுடைய பலனை, தன்னுடைய வலுவை அங்கே சுக்கிரனுக்கு கொடுக்கிறார் என்ற அர்த்தம். அப்போ அந்த தன்னுடைய வலுவை அங்கே கொடுக்கிறார் அப்படிங்கிற போது என்னாகும், அங்கே புதனை விட சுக்கிரன் தான் வலுவாவார். நெருங்கி இருக்கும் தூரத்தை பொறுத்து எப்போது ஒரு உச்ச கிரகம் நீச்ச கிரகத்தோடு சேருகிறதோ அங்கே சூன்ய பலத்தை அடைகிறது அப்படின்னு மகாகவி காளிதாசர் சொல்லுகிறார். அப்போ அந்த உத்தரகலாமத்தில் அவர் சொல்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு. அப்போ வந்து நம்ம மேம்போக்காக பார்க்க போனால் இங்கே சுக்கர திசை சில நிலைகளில் மிகப்பெரிய யோகத்தையும் உட்கார்ந்து இருக்கிற சாரத்தையும் பார்த்தோம். ஏன்னா இங்கே சூரியன் சந்திரன் செவ்வாயோட சாரம் தான் இருக்கு. ஆதிபத்திய ரீதியில் இங்கே சுக்கிரன் தன்னுடைய காரகத்துவத்தை இழக்காமல் நல்ல பலன்களையே செய்வார். அடுத்து துலாம், துலாத்துக்கு வந்துட்டீங்கன்னா சுக்கிரனும் புதனும் இணைகிறது மிகப்பெரிய யோகம் இருவருக்குமே. இருவருக்குமே அங்கே லக்னமாக இருந்தால் அந்த லக்னத்தில் சுக்கிரன் இந்த ஆட்சியாவார், புதன் திக்பலம் ஆவார். அப்போ சுக்கிரன் புதன் மட்டும் தனித்திருக்கின்ற நிலைமையில் புதன் திசையிலும் சுக்கர திசையிலும் மிகப்பெரிய யோகங்கள் அந்த துலாத்தினுடைய வீடு எந்த ஆதிபத்தியம் என்பதை பொறுத்து மிகவும் நன்றாக இருக்கும். இருவருமே சந்தோஷமாக ஒரு ஒரு மகிழ்ச்சியோட களிப்பாக இருக்கின்ற ஒரு அமைப்பு. ஆகவே அந்த அமைப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். துலாத்தில் இருக்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு. அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா விருச்சிகம், விருச்சிகத்தில் வந்து இருவருக்குமே எதிரி வீடு, அது இருவருக்குமே ஒருத்தருக்கு சம வீடு ஒருத்தருக்கு எதிரி வீடு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து விருச்சிகம், விருச்சிகத்தில் வந்து புதனும் சுக்கிரனும் மட்டும் இணையும் போது அங்கே வந்து வேற மாதிரி சொல்லிடலாம். அதாவது தன்னுடைய வீட்டிற்கு ஆறிலும் தன்னுடைய வீட்டிற்கு ஏழிலும் புதன் சுக்கிரன் இணைகிறார்கள். அப்போ வந்து அதாவது மிதுனத்திற்கு ஆறிலும் ரிஷபத்திற்கு ஏழிலும் புதன் சுக்கிரன் இணைகிறார்கள். அந்த மிதுனம் ரிஷபம் யாருடைய எந்த ஆதிபத்தியம் என்பதை பொறுத்து இங்கே பலன் இருக்கும். புதனும் சுக்கிரனும் விருச்சிகத்தில் இணையும் நிலையில அவர்களுக்கு வீடு கொடுத்த செவ்வாயின் வலுவை பொறுத்து இங்கே பலன்கள் இருக்கும். ஆயினும் இந்த புதன் சுக்கிரன் விருச்சிகத்தில் இணைகிறது மிகப்பெரிய நன்மைகளை செய்யாது, முழுமையான நல்ல பலன்களை செய்யாது. அதனை அடுத்து தனுசு, இந்த தனுசுக்கு வந்துட்டீங்கன்னா தனுசு வந்து சில நேரங்களில் சம வீடுன்னு ஆயிடும். இப்போ குருவுக்கு வந்து யாருமே எதிரி இல்லை அப்படின்னு தான் சில நேரங்களில் கொண்டு போகணும். ஏன்னா குருவின் வீடு அமைதியான வீடு, தனுசு வந்து குருவின் ஆன்மீக வீடு. இன்னும் சொல்லப்போனால் உபய நெருப்புன்னு சொல்லுவோம், அதாவது நிலைத்து நின்று குத்து விளக்கு எரிகின்ற ஒரு இடம். அதாவது நெருப்புலே வந்து மேஷம் வந்து காட்டுத்தி, சிம்மம் வந்து நிலையான ஒரு அடுப்பு, சமைக்க பயன்படுகின்ற அடுப்பு. இதை நான் சொல்கிறது புரியுதா பாருங்க, மேஷம் சிம்மம் தனுசு மூன்றுமே நெருப்பு ராசிகள். இந்த மூன்று நெருப்பு ராசிகளுக்குள்ள வித்தியாசத்தை ஒரு இதில் ஏதோ ஒரு வீடியோவில் சொன்னேன். மேஷம் வந்து செவ்வாயின் வீடாகிறதுனால கட்டுக்கடங்காத காட்டுத்தி. சிம்மம் வந்து ஸ்திர நெருப்பு அப்படிங்கிறதுனால, நிலைத்து நிற்கின்ற நெருப்பு அப்படிங்கிறதுனால ஒரு அடுப்பு, அதாவது ஒரு அதை வச்சு சமையல் பண்ணலாம் இல்லையா, ஒரு அடுப்புக்குள்ள எரிகிற தீ. இங்கே உபயமாகிய தனுசு நெருப்பு வந்துன்றது அது ஆன்மீக வீடுன்றதுனால குத்து விளக்கில் எரிகின்ற தீ அப்படின்றத நீங்கள் கொண்டு வந்துடலாம். இந்த வீடு சுக்கிரனுக்கும் ஆகாத வீடு கிடையாது, புதனுக்கும் ஆகாத வீடு கிடையாது. ஏன்னா குருவின் வீடு சம வீடுன்னு தான் சொல்லுவோம். ஆனாலும் அவர் எதிரி தான், எதிரி அல்ல எதிர்த்தன்மை உள்ள கிரகம். சில நேரங்களில் ஜோதிடத்தை இப்படித்தான் நீங்க புரிஞ்சுக்கணும், நான் இப்படித்தான் விளக்குவேன். எதிரின்னு சொன்னாலும் வம்பு, எதிர்த்தன்மை உள்ள கிரகம்னு சொல்லுவேன். அது அந்த பாயிண்ட்டை நீங்க புரிஞ்சுக்கணும். புதன் அங்கே தன்னுடைய வீட்டை பார்க்கிறார், தன்னுடைய வீட்டிற்கு ஆறுல இங்கே வந்து சுக்கிரன் மறைகிறார். இந்த இடத்துல குருவின் வீட்டில் இருக்கிற புதனும் சுக்கிரனும் தனித்து இருக்கின்ற நிலையில மிகப்பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார்கள். அவர்களுடைய அமைப்பு ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கும். ஏன்னா அது குருவின் வீடு,
அது வந்து ஒரு சுபருடைய வீடு, ரொம்ப நல்லவனுடைய வீடு. அந்த நல்லவனுடைய வீட்டில் இருக்கும்போது நீங்கள் உள்ளுக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே போனவுடனே உங்களே அறியாமல் நல்ல எண்ணங்கள் வந்துவிடும். இப்படித்தான் நீங்கள் ஜோதிடத்தை புரிஞ்சுக்கணும். நல்லவனுடைய வீட்டுக்குள்ளே போகும்போது உங்களே அறியாமல் நல்ல எண்ணங்கள் வந்துவிடும். ஆகவே அந்த குருவின் வீட்டில் இருக்கின்ற அந்த அந்த இரண்டு கிரகங்களும் கெடுதல்களை செய்யாமல் ஒரு சமமான பலன்களை, அதிக நல்லதையும் செய்யாமல் கெடுதல்களையே செய்யாமல் ஒரு நடுத்தரமான பலன்களை தனுசிலினையும் புதனும் சுக்கிரனும் செய்வார்கள். அதனை அடுத்து மகரம் கும்பம் ரெண்டுமே ஒன்றாவே சொல்லிடுறேன், ரெண்டு ஒன்று விடுதான். என்ன வித்தியாசம்? மகரம் சரராசி, கும்பம் ஸ்திரராசி. சரராசியில் இருக்கின்ற கிரகங்கள் அதிக நல்ல பலன்களை செய்யும் அப்படிங்கிற ஒரு விதிப்படி மகரத்தில் இருக்கின்ற புதனும் சுக்கிரனும் மிகப்பெரிய யோகத்தை செய்வார்கள். தனித்து இருக்கின்ற நிலைமையில், தனித்து இருக்கின்ற நிலைமையில் அந்த லக்னத்திற்கு அவர்களை ஆதிபத்திய நிலைமையை பொறுத்து கெடுதல்களை செய்யாமல் அது அவர்களுடைய அந்த ஆறு லக்னங்களாக இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை சரராசியான மகரத்தில் இருக்கின்ற புதனும் சுக்கிரனும் தனித்து இருக்கின்ற நிலைமையில மிகப்பெரிய யோகத்தை செய்வார்கள். அது அவருடைய அந்த அந்த லக்னாதிபதியுடைய வலுவை பொறுத்து, சனியின் வலுவை பொறுத்து மிகப்பெரிய யோகங்கள் இருக்கும். அதனை எடுத்து கும்பம், மகரத்தை எடுத்து கும்பம். கும்பம் ஸ்திர ராசி என்பதால் அதிலே அதிநட்பு வீடு தான். புதனுக்கு அதிநட்பு வீடு, சுக்கிரனுக்கும் புதனுக்குமே வந்து ரெண்டுமே அதிநட்பு வீடுகள் தான். அப்போ அந்த கும்பத்தில் இருக்கின்ற புதனும் சுக்கிரனும் தனித்து இருக்கின்ற நிலையில மகரத்தை விட சற்று கீழான நிலைமையில நன்மைகளை செய்வார்கள். ஆதிபத்திய விசேஷங்களை பொறுத்து, மற்ற கிரக நிலைமைகளை பொறுத்து, குறிப்பாக லக்னாதிபதி நிலைமையை பொறுத்து. நிறைவாக மீனம். அப்ப அந்த மீனத்துல சுக்கிரன் உச்சமாகிறார், சுக்கிரன் உச்சமாகி அங்கே புதன் வலுவிழக்கிறார். அப்ப இந்த இடத்துல நான் கண்ணிக்கு சொன்னதை போலவே நீங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி புரிந்து கொள்ளணும்? இந்த இடத்துல சில நிலைகள்ல புதன் தான் உச்சமடைவார். ஏனென்றால் சுக்கிரன் தன்னுடைய உச்ச வலுவை புதனுக்கு கொடுத்து விடுகிறார். நெருங்கி இருக்கும் தூரத்தை பொறுத்தும், ஒரு ஒரு சில நிலைகளில் புதன் இருக்கும் வலுவை பொறுத்தும். புதன் உதாரணமாக அந்த பரம, நேற்று தான் ஒரு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நினைக்கிறேன், பரம உச்ச அதிவுச்ச பாகைகளை போட்டிருந்தேன். அப்போ அந்த பரம உச்ச அதிவுச்ச பாகைகளை வைத்து நீங்கள் பரம நீச்சம், பரம உச்சம், அதிவுச்சம், அதிநீச்சம், இந்த பாகைகளை பொறுத்து நீங்கள் என்ன கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும்? இங்கே உச்ச நீச்ச நிலைகளை கணக்கிட்டு கொண்டு சில நிலைகளில் சுக்கிரனை விட புதன் இங்கே உச்ச நிலையா, அதுதான் நீச்சபங்க ராஜயோகம்னு சொல்கிறோம். நீச்சபங்க ராஜயோகம்ன்றது, நீச்சபங்கம் என்பது வெறும் சாதாரண ஒரு ஆட்சி கிரகத்தோடு ஒளி கிரகத்தோடு இணைதல். நீச்சபங்க ராஜயோகம் என்பது உச்ச கிரகத்தோடு பௌர்ணமி சந்திரன் போன்ற அமைப்புகளோடு இணைதல் அப்படிங்கிறத விளக்கி சொல்லியிருக்கிறேன். ஆகவே இங்கே மீனத்தில் சுக்கிரனோடு இணையும் புதனுக்கு அதிகமான பலமாகவும், இணையும் தூரத்தை பொறுத்து சில நிலைகளில் சுக்கிரனே நல்ல வலுவாகவும், இருவருக்குமே அது நல்ல விடுதான். கீழே அந்த தனுசு விட குரு விடுன்னு சொல்லியாச்சு இல்லையா? அப்போ இருவருக்குமே இந்த இடத்துல இருவரும் தனித்து இருக்கின்ற நிலைமையில் ஒருவனை புத்திசாலியாகவும் அதிபுத்திசாலியாகவும் வாழ்க்கையே என்ஜாய் பண்ணுறானாகவும் ரொம்ப ஜாலியாக இருப்பான். மீனத்தில் சுக்கிரன் உச்சமானவனை பாருங்க, எது எக்கெட்டு கெட்டு போனாலும் சோறு கிடைச்சிடும், சாப்பாடு கிடைச்சிடும், எல்லா லெவலையும் ஒரு 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 கிளாசிக்கல் ஒரு ஒரு லக்ஸரியஸ் லைஃப் வந்து மீனத்தில் உச்சமாக இருக்கிறவனுக்கு எல்லா நிலைமைகள்லையும் கிடைக்கும். அந்த சுக்கிர திசையில் புதன் திசையில் ஆதிபத்தியங்களை பொறுத்து பலன்கள் நடக்கும். இவ்வளத்துக்கும் சொல்கிறேன், நல்ல ஆதிபத்தியங்களா அப்படிங்கிறத பொறுத்தும், லக்ன அதிபதியின் வலுவை பொறுத்தும். மீனத்து மீனம்னா மீனத்தில் குரு எந்த அளவில் இருக்கிறார், அவர் அதை யோகத்தை அனுபவிக்கின்ற அமைப்பு அமைப்பில் லக்னாதிபதி இருக்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்து இருக்கும். ஆகவே இன்றைக்கு அஜய் ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க, சுக்கிரன் புதன் இணைவு எங்கே எப்படி அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னீங்க. 12 ராசி வீடுகளில் சுக்கிரனும் புதனும் இணைகிறதுனால வந்த அமைப்புகளை சொல்லியிருக்கிறேன். அதே நேரத்தில் அதை விட முக்கியமாக உங்கள் டாப்பிக்கை நான் வேற மாதிரி கொண்டு போய் சொல்லிட்டேன். சுபத்துவத்தின் படிநிலைகளை, இதுவரைக்கும் பாபத்துவத்தின் படிநிலைகளை எடுத்துல எழுதியிருக்கிறேன், இன்னைக்கு சுபத்துவத்தின் படிநிலைகளை வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இது அனைவருக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ நான் பேசியிருக்கிறது எல்லாமே மிக மிக முக்கியமான பாயிண்ட்டு. 1-4 முறை இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்கள். அப்போ இந்த திரும்ப திரும்ப பார்க்கும்போது தான் வந்து உங்களுக்கு புரியும். நன்றி, வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.